சார், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு மூவியோட நேம் வந்து ருத்ர தாண்டவம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி இந்த ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ நமக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து சப்போர்ட்டாக நிறையா வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தாங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக நிறையா வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஈவன் இந்த ட்ரைலர் வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து படம் வச்சு எடுக்கிறவங்கலாம் வந்து பப்ளிக் ஒப்பீனியன்லாம் கேட்பாங்க. பட் ஆனால் நிறையா பேர் வீடியோஸ் வந்து பப்ளிக் ஒப்பீனியன்லாம் வந்து இந்த வீடியோ பற்றி கேட்டாங்க, அவங்களுமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஒரு படத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய க்ரேஸ் வந்து இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதுன்றது அது வந்து செகண்டரி. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை ஒரு படமாக எடுத்தால் தான் வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு எப்போவுமே ஒரு ஒரு விவாத பொருளாக ஒரு விஷயம் வந்து அமையணும். அந்த மாதிரி சில பேர் படம் எடுப்பாங்க. பட் அந்த படம் அந்த விவாத பொருள் அமையும் போது தான் வந்து அது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களோ அது நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வந்து எப்போவுமே கிடைக்கும். ஒரு விஷயம் தப்பானது ஒரு படத்தில் காட்டியிருக்காங்க, இல்லை நல்லதாக ஒன்று காட்டியிருக்காங்க, இல்லை வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு படத்தில் வந்து ஒரு இதை காட்டியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணி சில கேங் வந்துருப்பாங்க, சில ஆப்போசிட்டும் ஒரு கேங்ஸ் வந்துருப்பாங்க, சப்போர்ட்டாக வீடியோஸ் போடுவாங்க, ஆப்போசிட்டாக வீடியோஸ் போடுவாங்க. பட் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் அதோட வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது முழு கதையுமே நமக்கு தெரிஞ்சவொடனே தான் வந்து அது ஒரு டிஸ்கஷனில் வந்து அமையும். அப்போ வந்து இந்த படம் எடுத்த கதை வந்து உண்மையிலே இருக்கா இல்லையா, நடந்தது உண்மை அப்படின்றது ஒரு கன்க்ளூஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் அந்த திரௌபதி படம் இவரோட இதுக்கு முன்னாடி உள்ள படம் எடுத்தப்பையும் வந்து ஏகப்பட்ட டிஸ்கஷன் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போச்சு. அதுலேயும் அந்த கமெண்ட்லாம் பார்த்தா வந்து அவ்வளோ பேர் வந்து விழுப்புரம் மாவட்டம் அந்த மாவட்டம் இந்த மாவட்டம்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அவங்களோட சமூகம் சார்ந்து அவங்களோட ஜாதி சார்ந்து வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. நிறைய சப்போர்ட்டிவாகவும் கமெண்ட் வந்துச்சு, நிறைய ஆப்போசிட்டாகவும் வந்து கமெண்ட் வந்துச்சு. அவர் பழைய வண்ணாரப்பேட்டை கூட இந்தளவுக்கு ஒரு ரீச் இல்லை, பட் ஆனால் திரௌபதிக்கு வந்து அவ்வளோ பெரிய ரீச் இருந்துச்சு. ஈவன் ஈவன் அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், கலெக்ஷன் விஷயம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வியூ நிறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணார், அதுலேயுமே வந்து கொஞ்சம் நிறைய வந்து அவருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அதுலேருந்து ஒரு வந்து கேஸ் ஃபார்ம் ஆச்சு, அதுலேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதேமாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் நிறையா இருந்துச்சு. ஸோ அவரோட அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாமே இருந்தாங்க, அடுத்து என்னமா படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. ஈவன் ரீசெண்டாக வந்து அவர் சார்பட்டா படம் பார்த்தப்போ கூட வந்து சார்பட்டா படத்துக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தார், படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகினாங்க, இவர் வந்து ரஞ்சித் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தையே வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து ட்ரெண்ட் ஆகினாங்க, அகமொத்தம் அவர் விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்டே வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த திரௌபதி படத்துலேயே வந்து கிரியேட் ஆச்சு. அவர் தான் வந்து இந்த ருத்ர தாண்டவம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணார். அப்போ வந்து ஏதோ ஒன்று புதுசாக வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரௌபதிக்கு அப்புறம் இதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஸ்ட்ராங்கான விஷயத்தை சொல்கிறப்ப வந்து அடுத்த இதுலேயே வந்து கௌதம் மாசம் வந்து இந்த படத்தில் வந்து கமிட் ஆனாங்க. ஸோ கௌதம் மாசம் வந்து கமிட் ஆனது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சமே வந்து அதிகமாச்சு. ஏன்னா ஒரு நார் இவர் எடுக்க படத்துலலாம் வந்து ரிச்சர்ட் அவர் தான் வந்து இருப்பாங்க, அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணும். திடீர்னு வந்து கௌதம் மாசம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து உள்ளே போகுதுன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து அந்த கதை தெரியாமல் போயிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்றதுனாலே வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன். ஈவன் நிறையா கொஸ்டின் வந்து நீங்கள் ஏன் ஜாதி படத்தில் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து நிறையா ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து வந்துச்சு. கௌதம் மாசம் வந்து அவருக்கு வந்து எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் படமே வந்து நடித்து வந்து முடிச்சிட்டார். ஈவன் ட்ரைலரே ரிலீஸ் ஆச்சு. ஈவன் ட்ரைலர் வந்து 2 டேஸ்லேயே வந்து 2 மில்லியன் வியூஸ் மாறி வந்து போய்கிட்டே இருக்குது. இதுலேயுமே வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு 12K கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஈவன் அதில் வந்து ஒரு 30-20% வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாலும் நிறைய பேர் வந்து விழுப்புரம் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நாங்கள் விஷ் பண்ணுறோம், இந்த பாய்ஸில் வந்து இந்த படம் வந்து சக்ஸஸாக வாழ்த்துக்கள், இந்த ஏரியாவிலேருந்து இந்த சக்ஸஸாக வாழ்த்துக்கள், இந்த ஜாதியிலேருந்து இந்த ஒரு சமூகத்துலேருந்து சொல்லிட்டு ஆப்போசிட்டாக வந்து ஒரு 10 வீடியோ வந்தாலும் பட் சப்போர்ட்டிங்காக வந்து ஒரு 25 வீடியோஸ் தான் வந்து யூடியூப்பில் வந்து தினையுமே வந்து இந்த படத்துக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஈவன் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து சில பேர் வந்து ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க, சில பேர் வந்து பாசிட்டிவாகவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா வந்து உங்களுக்கே தெரியும், அதுலேருந்து நான் வந்து நிறையா ஸ்க்ரீன்ஷாட்டே வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரைலர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுது, அதுலேயும் வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க, பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அது நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த PCR சட்டத்தை வந்து எப்படி வந்து தப்பாக வழிக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான படம், இன்னொன்று வந்து அந்த மதம் மாற்றுறவங்களுக்கான ஒரு படம், இன்னொன்று வந்து மதம் மாற்றினவொடனே அவங்க வந்து அது இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு படம், இன்னொன்று வந்து இந்த படத்துலேயே வந்து ராதாரவி வந்து டைலாக் சொல்லியிருப்பாங்க, நம்ம சாமியை வந்து யார் யாரெல்லாம் பேயின்னு சொல்கிறானோ இந்த கேஸ் மட்டும் முடிஞ்சுன்னா இது வந்து வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கடவுளை பற்றின படம், இது வந்து ஒரு ஜாதியை பற்றின படம், இல்லை வந்து இது ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ் வந்து நடந்துருந்துச்சு அந்த கேஸை பற்றின படம், இந்த ஒரு ஜாதி மாறுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு 50% கமெண்ட்ஸ் வந்து அந்த இதுலேயே வந்து நிறையா வந்து கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் நம்ம நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் பார்க்குறோம், பாசிட்டிவாக கமெண்ட் பார்க்குறோம். ஈவன் அந்த யூடியூப்லேயுமே வந்து இது சம்மந்தமாக வந்து கிட்டத்தட்ட வந்து 50-60 வீடியோ வந்து இதுவரையுமே அப்லோட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து நல்ல வந்து வியூஸ் வந்து எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நான் கூட இந்த ஒரு
இந்த ஒரு படத்தை பற்றி வந்து ட்ரைலர் போட்டப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 மெம்பர்ஸ் பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட், இந்த படம் வந்து முக்கியம் முக்கியம்னு சொல்லி சில பேர் கமெண்ட் வச்சுருக்காங்க, சில பேர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியும் வந்து கமெண்ட் வச்சுருக்காங்க. ஒரு ட்ரைலர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னா வந்து அது வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் படம் தான் வந்து கிரியேட் பண்ணும். பட் இப்போ வந்து மோகன் ஜீவர் எடுக்கிற படமே வந்து ஒரு பெரிய வந்து இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அதே நேரத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே வந்து கமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் சொல்லப்பட்டது என்ன கதை அப்படின்றத வந்து ட்ரைலரை பார்க்குறப்ப நம்மளால் ஃபுல்லாக கெஸ் பண்ண முடியல. நிறைய சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து டோட்டலாக வந்து செகண்ட் ஆஃப் ட்ரைலர் வந்து அப்படியே நேராக அப்படியே நேர் எதிராக வந்து மாறுது. கௌதம் மேசன் வந்து அந்த டைலாக்கு அதெல்லாம் வந்து உன்னையே நான் கொண்டு உனக்கே வந்து நான் வீர வணக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறலாம் வந்து அது ரொம்ப அது அது அந்த டைலாக்கே வந்து எல்லாமே சொல்கிறாங்க. கௌதம் மேனோட அந்த டைலாக் வந்து செம்ம, கௌதம் மேனோட கெட்டவாத்த ஸ்டைல் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறையா விஷ் பண்ணுறாங்க. ஈவன் ராதாரவி அவரோட டைலாக்குமே வந்து நம்ம சாமியை வந்து யார் யாரெல்லாம் பேயின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிடலாம் எது உண்மைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட டைலாக்கை வந்து மென்ஷன் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ரிச்சர்ட் அவரோட ஆக்டிங்கை பற்றி மென்ஷன் பண்ணிட்டு பண்ணுறாங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன டைலாக்ஸை கூட இதில் வந்து மென்ஷன் பண்ணி சின்ன சின்ன ஃபோட்டோஸ் கூட ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ கையில் இருக்கும் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பண்ணுறாங்க. பின்னாடி ஒரு சாமி ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணுறாங்க. அதாவது எப்போவுமே வந்து நிறையா படத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்து எடுத்து வீடியோ பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஆடியன்ஸே வந்து இந்த குரூப் ஆஃப் சப்போர்ட் பண்ணுற பீப்புளே வந்து அதெல்லாம் எடுத்து போட்டு இதுக்கு இந்த மீனிங்கு அதுக்கு அந்த மீனிங்னு சொல்லிட்டு நிறையா வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஈவன் கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறையா பேர் வந்து அவ்வளோ இதாக மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து வந்தவனே தான் தெரியும் உண்மையிலே இந்த படத்தில் சொல்லப்படுற விஷயம் என்ன விஷயம், உண்மையிலே அது வந்து கரெக்டாக இல்லையா, இல்லை அது வந்து ஒரு படம் வந்து டிஸ்கஷன் ஆனவனே தான் தெரியும். இன்னும் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக டேட் தெரில. ஆனால் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அவர் வந்து நிறையா இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு மோகன்ஜி. ஸோ படம் வந்தவனே தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ படம் வர்ற வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்கிடையில் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து வேறு என்னெல்லாம் வந்து இருக்கோ நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். பாய்.